வணக்கம் ஐயா சு வெங்கடேசன் அவர்கள் எழுதிய வீரயுக நாயகன் வேல்பாரி பகுதி எழுபது பொழுது விடிந்தது ஆட்டத்தின் கலைப்பை உதிர்த்தபடி ஊர் எழுந்தது பாண்டியர்கள் படை வீடமைக்கும் செய்தியைச் சொன்ன வீரர்களை வேட்டூர் பழையன் தனியே அழைத்து கொண்டு போய்விட்டார் நீலனின் பட்டால் அவன் உடனே புறப்பட்டு செல்ல முற்படுவான் காவல் அவன் பொறுப்பு என்ன சொல்லியும் அவனை தடுத்து நிறுத்த முடியாது எனவே வந்து சேரும் வரை காவல் வீரர்களை நீலனின் படாமல் பழையன் பார்த்து கொண்டார் பொழுதாகிக் கொண்டிருந்தது எல்லாம் ஆடிய இளைஞர்களை மிச்சம் வைக்காமல் திட்டி தீர்த்து கொண்டிருந்தனர் இளைஞர்களுக்கு என்ன நடந்தது என்பது புரியவில்லை ஆனால் இவையெல்லாம் விடிந்து சிறிது நேரம் மட்டுமே இருந்த எண்ணங்கள் இவையெல்லாம் சேர்ந்ததுதான் மனவிழா கொண்டாட்டம் மீண்டும் இசைக்கருவிகளின் ஓசை கேட்கத் தொடங்கியதும் மகிழ்வு மலையெங்கும் இருந்து பொங்கி மேலெழுந்தது மணவிழாவின் வேலைகளில் வேகம் கூடின ஆனாலும் எல்லோரின் கண்களும் பாரியின் வரவை எதிர்பார்த்தே காத்திருந்தன மணமக்கள் குடிபுக சுடுமண் சுவர் எழுப்பி புல் வேயப்பட்ட புதுக்குடிலை கூரைப்பூக்களை கொண்டு அலங்கரித்திருந்தனர் ஆதினியும் அவள் தோழிகளும் அதனை பார்த்து வர புறப்பட்டனர் அப்புதுக்குடில் நாங்கில் மரத்தை முன் நிழலாகக் கொண்டு அமைக்கப்பட்டிருந்தது காரமலையின் கீழ்ப்பகுதியில் விரிந்து கிடக்கும் சமவெளி முழுவதையும் பார்ப்பதைப் போல அக்குடில் இருந்தது குடிலுக்குள் வந்தால் ஆதினி தலை உயர்த்தி வேயப்பட்ட புல்லினை பார்த்தாள் சற்றே ஐயங்கொண்டு வெளியில் வந்து மேற்பரப்பை பார்த்தாள் வியப்பு கலந்த மகிழ்வு அவளது முகத்திலே ஓடி மறைந்தது மற்ற பெண்களுக்கு சட்டென புரியவில்லை என்னவென்று கேட்டனர் ஆதினி சொன்னாள் குரம்பை புல்லினை அடிப்புறம் வைத்து நடுவில் புல் பரப்பி மேலே மாந்தம் புல்லினை மேய்ந்துள்ளனர் எவ்வியூர் போல இது மலைமுகட்டு ஊரல்லவே அடிவாரத்து ஊராதலால் வெக்கை நிறைந்த காலத்திலும் குளுமை நீங்காமல் இருக்க இந்த ஏற்பாடு மாந்தம்புல் உச்சிமலையின் கரும்பாறை இடுக்குகளில் மட்டுமே வளரக்கூடியது கடமான்கள் விரும்பி உண்ணக்கூடிய புல்வகை அவற்றை போய் அறுத்து வருவது எளிய செயலல்ல நீலன் அவனே மேலேறிச் சென்று இதனை அறுத்து வந்திருப்பான் என்றாள் உடன் வந்த இன்னொரு பெண் சொன்னாள் அவசரப்பட்டு முடிவுக்கு போகாதே ஆதினி மயிலாவே அதனைச் செய்திருப்பாள் அவளை பற்றி உனக்கு தெரியாது என்றாள் எல்லோரும் சிரித்தனர் வெளியில் இசைக்கருவிகளின் ஓசையோடு ஆரவார ஓசையும் பெருகி வந்தது பாரி வந்துவிட்டான் என்பதை உணர்ந்து ஊர் மந்தையை நோக்கி விரைந்தனர் மக்களின் கூட்டத்துக்கு நடுவே பாரியின் முகத்தை காண நீண்ட நேரமானது எல்லோரையும் நலங்கேட்டான் பாரி பரம்பின் தென்னெல்லையில் உள்ள ஊரிலிருந்தெல்லாம் பெரியவர்கள் வந்து சேர்ந்துள்ளனர் ஒவ்வொருவரிடமும் பாரியின் நலங்கேட்டல் தனித்தன்மை கொண்டதாக இருந்தது கரியனூர் பெரியாத்தா கூட்டத்தை விலக்கிக் கொண்டு பாரியை நோக்கி வந்தாள் வாஞ்சையோடு வரும் அவளை கண்டதும் பாரியின் மனம் பூரித்தது பாரியின் தந்தையை சிறுவனைப் போல் நடத்துவாள் அவள் ஆனால் பாரியை அவள் தந்தையைப் போல நடத்துவாள் என் அப்பனடா நீ என்றே எப்பொழுதும் சொல்லுவாள் தள்ளாத வயதில் இவ்வளவு தொலைவு வரவேண்டுமா என பாரி கேட்டதற்கு இனி நான் மலையேறி எவ்வியூருக்கு வந்து உன்னைய பார்க்க முடியாது மலையடிவார ஊருக்கு எப்ப நீ வருவேன்னு வருவேன்னுதான் காத்திருந்தேன் மனநாளுக்கு வருவேன்னு எனக்கு தெரியும் அதனாலதானப்பா எப்படியாவது உன்னைய பார்த்திடணும்னு ஓடி வந்தேன் என்றாள் பாரியின் கண்கள் கலங்கின சூழ்மருது எப்படி இருக்கிறது எனக் கேட்டான் இந்த மழைக்காலத்தில் தப்பிச்சிருச்சு ஆனால் இன்னும் எத்தனை காலமோ என்றாள் அவளின் குடிலருகே உள்ள மரம் அது ஒரு வகையில் அவளின் குல தெய்வமும் கூட பாரியின் நலங்கேட்டல்கள் எல்லாம் இப்படித்தான் மரம் செடி கொடி விலங்குகள் மனிதர்கள் என ஒன்று விடாமல் கேட்டுக்கொண்டிருந்தான் கூட்டத்தை விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைந்த வேட்டூர் பழையன் வந்தவர்களை முதலில் உணவருந்த விடுங்கள் என எல்லோரையும் சத்தம் போட்டு விளக்கினான் பாரியும் கபிலரும் காலம்பனும் அருகிருந்த குடிலுக்கு உணவருந்த போயினர் அவர்களுக்காக பொங்கம்பழப் பூந்தேன் கட்டி காத்திருந்தது தேனி தனது கூட்டுக்குள் முதலில் தேனை கட்டியாகத்தான் வைத்திருக்கும் பின்னர்தான் தேனாக்கும் மலைமக்கள் தேன் தான் எடுப்பர் தேனை பிழிந்தெடுக்கும் பழக்கம் அவர்களுக்கு இல்லை அதுவும் எந்த வகை பூவிலிருந்து தேனெடுத்து இந்த கட்டியை தேனி இருக்கிறது என்பதை பொறுத்துதான் இந்த கட்டியை எடுக்கலாமா வேண்டாமா என்பதனை முடிவு செய்வர் அந்த பகுதியில் அந்த பருவத்தில் எந்தப் பூ அதிகம் பூத்திருக்கிறதோ அந்த பூவின் சுவைதான் தேன் கட்டியிலும் இருக்கும் நாவற்பழப் பூந்தேன் துவர்க்கும் வேப்பம்பழப் பூந்தேன் கசக்கும் கல்லிப்பூந்தேன் இனிக்கும் கோடைப்பழப் பூந்தேனையும் அத்தி பூந்தேனையும் சுவை பிரித்து அறிவது மிகக் கடினம் இதில் மிகச்சிறந்த சுவை கொண்டது எவ்வளவு சாப்பிட்டாலும் இன்னும் இன்னும் என்று கேட்டுக்கொண்டே இருக்கச் சொல்லுவது பொங்கம் பழப்பூந்தேன் அந்த தேன்கட்டியை எடுத்து வந்து அடுக்கு வாழை இலையில் வைத்து கொடுத்தனர் கட்டிச்சாறு கணக்கின்றி உள்ளிறங்கியது உணவு முடிந்ததும் வேட்டூர் பழையன் பாரியிடம் கூறினான் எல்லாவற்றையும் தேக்கனிடம் சொல்லியுள்ளேன் பகற்பொழுதிலே நீ போய் நேரில் பார்த்துவிட்டு வந்துவிடு சரியனச் சொல்லிய பாரி தேக்கனையும் முடியனையும் உடன் கொண்டு புறப்பட்டான் கபிலர் கொற்றவை கூத்தில் பார்த்த பலரை அதன்பின் இப்பொழுதுதான் பார்க்கிறார் எனவே அவர் இங்கேயே இருந்து கொண்டார் காலம்பனை பல ஊர்க்காரர்கள் இன்னும் பார்க்கவே இல்லை ஆனால் பரம்பு முழுவதும் அவனின் வீரக்கதை தெரியும் எல்லோரும் அவனை காண விருப்பப்படுவர் எனவே அவனையும் இருக்க வைத்து கொண்டார் வேட்டூர் பழையன் ஈங்கையன் பாரியை பார்க்க வேண்டுமென விருப்பத்தோடு இருந்தான் ஆனால் பாரி பொழுதுக்குள் போய் திரும்ப வேண்டியிருந்ததால் வந்தபின் பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார் பழையன் பாரியுடன் மற்ற இருவரும் புறப்படும் முன் பழையன் சொன்னான் பொழுது சாய்வதற்குள் மணப்பெண்ணை அவளது ஊரிலிருந்து அழைத்து வந்துவிடுவார்கள் அதற்குள் நீங்கள் வந்துவிட்டால் மயிலாவிடம் மயிலாவிடமிருந்து தப்பித்தீர்கள் இல்லையென்றால் அவ்வளவுதான் என்று எச்சரித்து அனுப்பினார் வேட்டூர் பழையன் பாரி தேக்கன் முடியன் மூவரும் குதிரையில் புறப்பட்டனர் உடன் கீழ்திசை எல்லை காவல் வீரர்கள் இருவரும் சென்றனர் எதிர்பார்த்திருந்த செய்தியைத்தான் பழையன் சொன்னார் ஆனாலும் அவர் சொல்லும் இரு இடங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாமல் இருந்தன குதிரைகள் காரமலையின் சரிவு பாதையில் தென்புறம் நோக்கி விரைந்து கொண்டிருந்தன இரண்டாம் குன்றினைத் தாண்டிய பொழுது பாரிக்கு மயிலாவின் நினைவு வந்தது அக்குன்றின் அடிவாரத்தில் தான் அவளது ஊர் மயிலாவின் ஊரான செம்மனூரிலிருந்து மணமகளின் தாய்மாமன் அவளை தனது தோளிலே தூக்கி வருவான் வேட்டுவன் பாறையின் எல்லையில் நின்று மணமகன் அவளை தனது தோளுக்கு மாற்றி தூக்கிச் செல்வான் அவ்வாறு தூக்கிச் செல்லும் நிகழ்வுதான் மிகுந்த உற்சாகமும் கொண்டாட்டமும் நிறைந்தது கேலி பேச்சுகளும் குறும்பு விளையாட்டுகளுமாக ஊரே கலை இருக்கும் சற்று அமைதியான பெண் கூட மணமகனின் தோளிலே அமர்ந்து வரும்பொழுது இல்லாத குறும்பெல்லாம் செய்வாள் மயிலாவைப் பற்றி சொல்லவே வேண்டியதில்லை அவள் செய்யப்போகும் குறும்புத்தனங்களைக் காண பாரிக்கும் விருப்பமாகத்தான் இருந்தது ஆனால் சூழல் வேறுவிதமாக விதமாக அமைந்துவிட்டது குதிரைகள் விரைந்து கொண்டிருந்தன உச்சிப்பொழுதுக்கு வெள்ளடி குன்றின் அடிவாரத்திற்கு வந்தனர் அவர்களின் எண்ண ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து வந்து சேர்ந்தன குதிரைகள் குன்றினை விட்டு மிகவும் தள்ளி படைகள் தங்குவதற்கான தாவாரங்கள் அடிக்கப்பட்டு கொண்டிருந்தன படைவீரர்கள் அங்குமாக புதர்களை அகற்றிக் கொண்டிருந்தனர் குதிரைகள் ஆங்காங்கு கட்டப்பெற்றிருந்தன கொடியதுவும் பறக்கவில்லை ஆனால் பாசறையின் முன்புறத்தில் பாண்டிய பேரரசின் இணைக்கயல் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது படைவீரர்களின் உடைகளும் தாவாரத்தின் தன்மையும் பார்த்தவுடனே தெரிந்து கொள்ளக்கூடியவையாகத்தான் இருந்தன குன்றின் மீது நின்றபடி மூவரும் பார்த்து கொண்டிருந்தனர் இது வெங்கல் நாட்டின் பகுதியாயிற்றே பரம்புக்கு எதிராக செயல்படமாட்டோம் என்று வாக்களித்த அல்லவா அவருடையது என்று முடியன் சொன்ன பொழுது தேக்கன் குறுக்கிட்டார் வைப்பூரில் நடந்த மோதலில் அவர் மகனின் தலையை நம்மவர்கள் எறிந்து விட்டதாகவும் அதன் பொருட்டு கிழார் வஞ்சினம் உரைத்துள்ளதாகவும் வேட்டூர் பழையன் சொன்னார் இங்கிருக்கும் இவன் எதற்கு வைப்பூர் துறைமுகத்துக்கு போனான் எனக் கேட்டான் பாரி தெரியவில்லை இளவரசனின் திருமண ஏற்பாட்டிற்கு போனவன் அப்படியே துறைமுகம் வரை போயிருப்பான் என்கிறார் பழையன் நடைபெற்று கொண்டிருக்கும் வேலைகளை கூர்ந்து பார்த்து கொண்டிருந்தான் பாரி சற்று நேரத்துக்கு பின் புறப்பட்டனர் செம்மனூர்காரர்கள் வேட்டுவன் பாறையின் எல்லையை நெருங்கிக் கொண்டிருந்தனர் அவர்களை வரவேற்று மணப்பெண்ணை கொள்ள மணமகன் வீட்டார் ஆயத்தமாக இருந்தனர் நீலன் மாவீரன்தான் ஆனால் மயிலாவை தூக்கிய பின் கீழே இறக்காமல் ஊர் மந்தைக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவள் செய்யப்போகும் குறும்புத்தனங்களை இவன் எப்படி சமாளித்து தூக்கி வரப்போகிறான் என்பதைக் காண எல்லோரும் ஆவலோடு இருந்தனர் செம்மனூர்க்காரர்கள் எழுப்பும் பெரும்பறையின் ஓசை காட்டையே உலுக்கியது ஓசை கேட்டு ஆடாத காலில்லை தாய் மாமனின் தோளில் ஆடாமல் அசையாமல் அப்படியே உட்கார்ந்து வந்தால் மயிலா எதிர்கொண்டு வாங்க வேட்டுவன் பாறையின் எல்லையில் தொண்டகப்பறை முழங்க மணமகனின் ஊரார் காத்திருந்தனர் வந்தாள் மணப்பெண் தாய்மாமனின் தோளிலிருந்து தனது தோளுக்கு மாற்ற நீலன் அருகில் சென்றான் அவளும் இடமாறி உட்கார வசதியாக அவனுக்கு கை கொடுத்தாள் பறை பறைமுழக்கம் பேரிசையாய் எழுந்தது சுற்றத்தார்கள் பூக்கள் சொரிய அளவற்ற ஆரவாரத்துக்கு நடுவே நீலனின் இடது தோளுக்கு மாறினாள் மயிலா உரிமையோடு காதலியை தோளிலே தூக்கிச் செல்லும் ஆணுக்கு இருக்கும் ஒரு மிடுக்கு நடையை கண்டு மகிழ்ந்தது கூட்டம் நீலனின் திரல் கொண்ட தோளில் வசதியாக உட்கார்ந்து அவனது இரு கைகளையும் பற்றியிருந்தால் மயிலா என்ன செய்யப்போகிறாளோ என எல்லோரும் ஆவலோடு அவளை பார்த்தபடியே வந்து கொண்டிருந்தனர் நழுவும் அவளை இறங்க விடாமல் எப்படி சமாளிக்கிறான் பார்ப்போம் என்று எதிர்பார்ப்போடு கூட்டம் கூச்சலிட்டு கொண்டு வந்தது தொண்டகப் தொண்டகப்பறையும் பெரும்பறையும் ஒன்றாக இசைக்க கூட்டத்தில் பாதிக்கு மேல் ஆட்டத்தில் இருந்தது நீலனின் இடப்புற தோளிலே உட்கார்ந்த மயிலா அதன் பின் அமைதியாக வந்தாள் நீலன் சிரமம் ஏதுமின்றி தூக்கி வந்தான் பாதி தொலைவுக்கு மேல் கடந்து விட்டனர் இரு ஊராருக்கும் வியப்பு ஏறிக்கொண்டே இருந்தது சாதாரண காலத்தில் இயல்பாய் இருக்கும் பெண் மணமகனின் தோளில் உட்கார்ந்ததும் பெருங்குறும்பு செய்வதும் எந்நேரமும் குறும்புக்காரியாக இருப்பவள் மணமகனின் தோளிலே உட்கார்ந்ததும் அமைதியாய் அடங்குவதும் இயற்கைதானப்பா என்று பேசிக்கொண்டே நடந்தனர் சிலர் மலைப்பாதையை மறித்தபடி கிளை பரப்பியிருக்கும் மாமரத்தினூடே நுழைந்து போய்க் கொண்டிருந்தது கூட்டம் பறையோசையில் மாமரத்தில் இருந்த பறவைகள் ஒலி எழுப்பியபடி கலைந்து பறந்தன கலையும் பறவைகளின் படபடப்புக்கும் ஓசைக்கும் ஏற்ப ஆட்டத்தின் வேகமும் கூடின தாளத்துக்கு ஏற்ப பலரும் ஆடிக்கொண்டிருந்தனர் திடீரென மொத்த கூட்டமும் பேரோசையை வெளிப்படுத்தி ஆரவாரத்தால் அலைமோதியது முன்னால் ஆடிக்கொண்டிருந்தவர்களுக்கு என்ன நடந்ததென தெரியவில்லை மணமக்களை நோக்கி வேகமாக உள்ளே ஓடி வந்து பார்த்தனர் சற்றே தாழ்ந்திருந்த மரக்கொப்பை எவ்வி பிடித்து சட்டென மேலேறி மயிலா நீலன் திகைத்துப் போய் அப்படியே நின்றான் கூட்டத்தின் ஆரவார ஓசை காதை கிழித்தது நீலன் மரத்துக்கு மேலேறி அங்கிருந்து தோளிலே தூக்கியபடி கீழிறங்க முடியாது மயிலாவாக மனம் மாறி கீழிறங்கி அவனது தோளுக்கு வந்தால்தான் உண்டு கூட்டத்தின் கொண்டாட்டம் இருமடங்கானது மயிலா யாரென காட்டிவிட்டால் என செம்மனூர்காரர்கள் உற்சாகத்தில் திளைத்தனர் நீலனுக்கு தான் என்ன செய்வதென்று தெரியவில்லை மயிலாவின் மனம் இறங்கி வர என்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வதைத் தவிர அவனுக்கு வேறு வழியில்லை ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆதியிலிருந்து நடந்து வரும் போராட்டம் இது இதில் ஒருவரை ஒருவர் வெல்வதை விட ஒருவரோடு ஒருவர் இணைவதே இயற்கையின் தேவை அதுவே இறுதியில் வெற்றியும் பெறுகிறது ஆனால் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் நீலன் விழித்த பொழுது மயிலா சொன்னால் என் கேள்விகளுக்கு நீ விடை சொல் சரியான விடை சொன்னால் உனக்கு எரி கிடையாது தவறான விடை சொன்னால் மாங்காயால் எரி விழும் உனது எந்த விடை எனது மனம் தொடுகிறதோ அப்பொழுது நான் உனது தோளுக்கு இறங்குவேன் கூட்டத்தின் ஓசை முன்னிலும் கூடியது இவ்வளவு நேரம் செம்மனூர்காரர்கள் வேட்டுவன் பாறையைச் சேர்ந்தவர்கள் என இரு கூறாகப் பிரிந்திருந்த கூட்டம் இப்பொழுது ஆண் பெண்ணென இரு கூறானது மயிலாவின் சொல்லினை ஏற்பதை தவிர நீலனுக்கு வேறு வழியில்லை இதிலுள்ள பெருஞ்சிக்கல் அவள் பறித்து வைத்திருக்கும் மாங்கனி ஒவ்வொன்றும் உள்ளங்கை அளவு இருக்கிறது அதில் எரி வாங்கினால் நீலனின் நிலைமை என்னவாகும் என்று ஆளாளுக்கு பேசிச் சிரித்தனர் முதல் கேள்வியை கேட்டாள் என் தாய்மாமன் உன்னை விட வலுக்குறைந்தவன் ஆனால் அவன் என்னை பூ போல தூக்கி வந்தான் நீ ஏன் இவ்வளவு அழுத்திப் பிடித்து தூக்கி வந்தாய் கேட்டு முடிக்கும் முன் நீலன் சொன்னான் நீ நழுவி ஓடிவிடுவாயல்லவா அதற்காகத்தான் சொல்லி முடிக்கும் முன் சடசடவென விழுந்தது மாங்காயின் எரி கூட்டத்தின் சிரிப்பு விண்ணை தொட்டது நான் உன்னை விட்டு எங்கேடா போகப் போகிறேன் என் மீது நம்பிக்கை இல்லாமல் தான் அவ்வளவு இறுக்கமாக பிடித்திருந்தாயா எனக் கேட்டபடி கிளையிலிருந்த மாங்காயை பறித்து பறித்து எரிந்தாள் அவன் எரி பொறுக்க மாட்டாமல் மரத்தின் அப்பக்கமும் இப்பக்கமுமாக ஓடி மறைந்தான் அவளோ கொப்புகளின் மீது இங்கும் அங்குமாக ஓடி ஓடி எரிந்தாள் அவனுக்காக இறக்கப்பட்ட பெண்ணொருத்தி உன் மேலே இருந்த ஆசையில தான் இருக்கி பிடிச்சேன்னு சொல்லாம இப்படி சொல்லிட்டானே என்று வருத்தப்பட்டு சொன்ன பொழுது அவளுக்கும் சேர்த்து விழுந்தது எரி அதன்பின் நீலன் முன்னால் வந்து நிற்கவே நீண்ட நேரமானது அவள் கடும் கோபத்தோடு கண்ணீர் பட்ட பொழுதெல்லாம் எரிந்து கொண்டே இருந்தாள் அவன் ஓடி ஓடி மறைந்து கொண்டிருந்தான் பொழுதாகி கொண்டிருக்கிறது என்று மயிலாவை சமாதானப்படுத்தி நீலனை அழைத்து வந்து அவளின் முன்னால் நிறுத்தியது கூட்டம் அடுத்து என்ன கேட்க போகிறாளோ என்ற பதைபதைப்போடு இருந்தான் நீலன் அவளோ சற்றே கோபத்தோடு கேட்டாள் குழந்தை பிறந்தவுடன் எந்த மார்பில் முதலில் பால் கொடுக்க வேண்டும் பெண் குழந்தை என்றால் இடது மார்பிலும் ஆண் குழந்தை என்றால் வலது மார்பிலும் என்று நினைவுக்கு வந்தது வந்தவுடன் குழப்பமும் சேர்ந்து வந்தது ஆண் குழந்தைக்குத்தானே இடது மார்பு என்று குழம்பியபடியே அமைதியானான் கூட்டத்தில் இருந்த பெண்ணொருத்தி அருகிருந்தவளிடம் சொன்னால் இந்த கேள்விக்கு என்ன விடை சொன்னாலும் எரி உறுதி ஏன் என்றால் அருகில் இருந்தவள் தவறாக சொன்னால் இதுகூடத் தெரியவில்லையா என சொல்லி எரிவாள் சரியாகச் சொன்னாள் உனக்குத்தான் அக்கா தங்கச்சி இல்லையே எவகிட்ட இதைக் கேட்ட என்று சொல்லி விடாமல் எரிவாள் என்று சொல்லிச் சிரித்தாள் நீலனின் நிலைமை படுமோசமானது எல்லோரும் எரி எப்போது போகிறது என்று உற்று கவனித்து கொண்டிருந்தனர் நீலன் சொன்னான் நான் பிறந்த பிறந்தவுடனே ஆத்தாக்காரி இறந்துவிட்டாள் உடன் பிறந்தவர்களும் இல்லை அப்படியென்றால் காதலி நீதானே இதனை தந்திருக்க வேண்டும் எதிர்பாராத பதில் மயிலா ஒரு கணம் திகைத்து போனாள் அவன் தன் தாயின் இடத்தில் அவளை வைத்துச் சொல்லிய சொல் மயிலாவை ஏதோ செய்தது சற்றே அமைதியானாள் அவளின் வேகம் மட்டுப்பட்டதை எல்லோரும் பார்த்து கொண்டிருந்தனர் அவளோ உணர்வுகளை வெளிக்காட்டி கொள்ளாமல் அடுத்த கேள்வியை கேட்டாள் நம் குழந்தைக்கு பாட உனக்கு எத்தனை தாலாட்டுகள் தெரியும் மூணு ஆறு பத்து என கூட்டத்தில் இருந்த பெண்களின் வாய்கள் முணுமுணுத்தன அவளிடம் நீலன் மறுபடியும் எரிவாங்க கூடாது என எல்லோரின் ஆசையும் எண்ணிக்கையாய் வெளிவந்து கொண்டிருந்தது நீலன் சொன்னான் ஒரே ஒரு பாட்டு முணுமுணுத்த பெண்கள் தலையில் கையை வைத்தனர் கூடுதலாக சொல்ல வேண்டியதுதானே அவள் மீண்டும் எரிய போறாளே என்று பதறிய பொழுது மரத்தின் மீதிருந்த மயிலா கேட்டால் என்ன பாடலது அதுவரை அண்ணாந்து மேலே பார்த்து கொண்டிருந்த நீலன் தலை கவிழ்ந்து மண்ணை பார்த்தான் கண்களை மூடினான் வைகையின் அலை கரை வந்து அடித்தது நீரின் செந்நிறத்தை நினைவில் ஏந்தியபடி அகுதையின் பாடலை பாடத் தொடங்கினான் கூட்டத்தின் ஆரவாரம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒடுங்கியது எல்லோரும் அமைதியாயினர் அவன் பாடல் மட்டுமே காற்றெங்கும் ஒலித்தது மயிலாவின் கால்கள் மரம் விட்டு கீழிறங்கிக் கொண்டிருந்தன இமை மூடிய நீலனின் கண்களுக்குள் வைகையை விட்டு காட்டுக்குள் ஓடிய குழந்தையே தெரிந்தான் அக்குழந்தை நகரும் செம்முதாயை பொழுது தாய் அவளை தூக்கினாள் அவ்வரியை அவன் பாடும்பொழுது தன்னையே தூக்குவது போல் உணர்ந்தான் அவள் குழந்தையை தோளிலே ஏந்தியபடி காட்டுக்குள் நடக்கத் தொடங்கினாள் மயிலாவும் அதனையே செய்தாள் இப்பொழுது நீலனை அவளது தோளிலே தூக்கியிருந்தாள் நீலன் நினைவு மீண்ட பொழுது மயிலாவின் இறுகிய கைப்பிடியிலிருந்து அவனால் தன்னை விடுவிக்க முடியவில்லை கூட்டம் இருவரையும் வணங்கி விலகியது நெடுங்குன்றின் அடிவாரத்தை அடைந்த பொழுது அங்கும் அதே போன்று தாவாரம் அடிக்கப்பட்டிருந்தது படைவீரர்கள் புதர்களை நீக்கும் வேலையை செய்து கொண்டிருந்தனர் இணைக்கயல் சின்னம் பளிச்சிட்டது ஆனால் வெள்ளடி குன்றின் எதிர்ப்புறம் இருந்தவர்களை விட இங்கு இருப்பவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தனர் குன்றின் மீதிருந்தபடி பாரியும் பிறரும் அதனை பார்த்தனர் வெள்ளடி குன்றுக்கும் நெடுங்கொன்றுக்கும் இடையில் பழகாத தொலைவு இடைவெளி உண்டு ஏன் இவ்விருவிடங்களில் படைகளை நிறுத்த எண்ணுகிறான் என்று கேட்டான் முடியன் என்ன நடக்கிறது என்பதை உற்று கவனித்துக் கொண்டிருந்த பாரி சொன்னான் இவ்விரு இடங்களில் படைகளை நிறுத்தவில்லை இவ்விரண்டு எல்லைக்கும் இடையில் முழுவதுமாக படையை நிறுத்தப் போகிறான் சற்றே திகைத்த முடியன் இத்தனை காத தொலைவா ஆம் இத்தனை காத தொலைவிற்கு நிறுத்தும் அளவிற்கு படைபலம் இருப்பதால் தான் அவன் துணிந்து வருகிறான் என்றான் பாரி சிறிது நேரம் மூவரிடம் எந்த பேச்சும் இல்லை சற்றே பின்புறம் திரும்பி மலை உச்சியைப் பார்த்தான் பாரி சித்தேரி முகட்டிலிருந்து இரு கூறாக பிளந்து சரிந்திருந்தது மலையடிவாரம் அவன் சொல்லப்போவது என்னவென்று தேக்கன் கணித்தான் மீண்டும் சமதளத்தை பார்த்தபடி பாரி சொன்னான் இவ்வடிவாரத்தில் எத்தனை பெரிய படையைக் கொண்டு வந்து நிறுத்தினால்தான் என்ன என்று சொல்லிய பொழுது அவனது முகத்தில் ஓடிய சிரிப்பு கன நேரத்துக்குள் இருவரின் முகத்திலும் பரவியது பாரி வேட்டுவன் பாறைக்கு திரும்பும் பொழுது பந்த வெளிச்சத்தில் மலை முழுவதும் ஒளி வீசிக் கொண்டிருந்தது எங்கும் மனித தலைகள் தெரிந்தன மனவிழாவுக்கு வந்து சேர வேண்டிய எல்லோரும் வந்துவிட்டனர் பாரியும் தேக்கனும் முடியனும் ஊருக்குள் நுழையும் பொழுது பொழுதடைந்து விட்டதால் மயிலா கோபித்துக் கொள்வாளோ எனத் தோன்றியது ஆனால் பெண்ணை அழைத்து கொண்டு வரவே பொழுது சாய்ந்துவிட்டது என்றனர் காரணம் கேட்ட பொழுது மாமரத்தில் ஏறிக்கொண்ட மயிலாவின் கதையைச் சொன்னார்கள் மகிழ்ந்து சிரித்தான் பாரி வந்த மூவரும் உணவருந்தினர் இசையின் பெருமுழக்கம் மீண்டும் தொடங்கியது புது மகிழ்வில் ஊர் திளைத்தது பாரிக்காகவே காத்திருந்த பெரியவர்கள் அடுத்த கட்ட வேலையை தொடங்கினர் நீலனையும் மயிலாவையும் இரு திசைகளிலிருந்து ஆட்டப்பாட்டத்தினூடே அழைத்து வந்தனர் மந்தையின் நடுவில் இருக்கும் செங்கடம்பு மரத்தின் அடிவாரத்தில் வந்து சேர்ந்தனர் ஊரின் நிலைமரம் அது அதன் அடிவார மேடையில் நின்று மணமக்கள் மாலை சூட வேண்டும் மயிலம் மலர் மணக்கும் மாலையை அவர்கள் சூடிய பொழுது மலையெங்கும் இருந்து பறித்து வந்த பூக்களை அவர்கள் மீது பொழிந்தனர் மக்கள் இசையோசையும் ஆரவாரமும் விண்ணை தொட மலர் மனத்தில் மந்தையே கிறங்கியது வந்தவரெல்லாம் வாழ்த்துச் சொல் கூறினர் அடுத்து புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மனைக்கு அவர்கள் செல்ல வேண்டும் நீலன் புதுமனை நோக்கி மயிலாவை அழைத்துச் சென்றான் அவனுக்கு பின்னால் பாரியும் வேட்டூர் பழையனும் தேக்கனும் வந்தனர் அவர்களை தொடர்ந்து ஊரே வந்து கொண்டிருந்தது நாங்கில் மரத்தின் அடிவாரம் இருந்த புதுக்குடிலுக்கு வந்து சேர்ந்தனர் கூட்டத்தின் ஆரவாரமும் கேலிப் பேச்சும் பன்மடங்கு கூடியது குலவை ஒளி பெருகி வர மயிலாவை அழைத்து கொண்டு மனைக்குள் நுழைந்தான் நீலன் எங்கும் உற்சாகப் பேரொளி சற்று தொலைவில் பெண்களின் கூட்டத்தினூடே இருந்த ஆதினியை பார்த்தான் பாரி அவளின் கண்கள் அங்குமிங்குமாக தவித்து அலைந்து கொண்டிருந்தன வழக்கத்துக்கு மாறாக இருப்பதை உணர்ந்து அருகில் சென்றான் பாரி கலங்கிய அவள் கண்களில் நீர் பெருகியிருந்தது பரம்பின் குரல் ஒலிக்கும்